பெட் காஃபி ஓ பெட் டீ, இது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பெட் காஃபியும் சரி பெட் டீயும் சரி பெட் பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி எடுக்கவே கூடாது. ஏன்னா நீங்கள் எந்திரிச்ச உடனே எதுவுமே சாப்பிடக்கூடாது. லைக் எனி திங் விச் கேன் கிவ் யூ எனி கேலரி, அது மாதிரி இருக்கிறது எதுவுமே சாப்பிடக்கூடாது. 1 hour இல்லைனா அட்லீஸ்ட் 2 hour கேப் கொடுக்கணும் எந்திரிச்ச பிறகு, எனி திங் டு கோ இன்சைட் யுவர் ஸ்டமக். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து ஒரு சைக்கிள் மாதிரி தான் உடம்புல வந்து உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. இந்த ஹார்மோன்ஸை வந்து ஒரு சர்க்காடியம் ரிதம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது காலையில நைட் அப்படின்னு சொல்லி ஒரு ரிதமை தான் ஃபாலோ பண்ணுது. மார்னிங் ஒரு 3 to 4 AM தான் முக்கியமான ஹார்மோன்ஸ் நிறைய வந்து நம்ம உடம்புல சுரக்குது. அதில் மெயினாக இந்த கார்டிசால், மெலட்டோனின் அந்த மாதிரி நிறைய ஹார்மோன்ஸ் வந்து காலையில 3 to 4 AM தான் பீக்ல இருந்து குறைஞ்சு ஒரு நார்மலைஸ் ஆகுது. இதெல்லாம் நம்ம உடம்புல வந்து நார்மலைஸ் ஆகி அதுக்கப்புறமா ஒரு ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கே வந்து ஆஃப்டர் வேக்கிங் அப் ஒரு 2 hours ஆகுது. ஸோ இந்த 2 hoursக்குள்ள உங்க பாடிக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் தான் இந்த நீங்க சாப்பிட்ற சாப்பாடு எதுவாக இருந்தால் அந்த ஹார்மோன் ப்ரொடக்ஷன் பண்ண வேண்டிய வேலையை விட்டுட்டு டைஜஷனுக்கான வேலையை வந்து உங்க உடம்பு தொடங்கிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனான ஒரு மெட்டபாலிசம் வந்து உங்க உடம்புல ஆரம்பிச்சிடும். ஸோ எந்திரிச்ச உடனே ஒரு 1 or 2 hoursக்கு அப்புறமா யூ ஷுட் பிரேக் யுவர் ஃபாஸ்ட். ஃபாஸ்ட்னும் போது இட் இன்க்ளூட்ஸ் டீ அண்ட் காஃபி ஆல்சோ. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இட்லி தோசை சாப்பிட்டாதான் அது பிரேக் ஃபாஸ்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. இட் இன்க்ளூட்ஸ் வாட் எவர் யூ ஈட், வாட் எவர் இஸ் கோயிங் டு கிவ் யூ கலரி கவுண்ட் இன் டு யுவர் பாடி.